கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரன் இயேசு கிறிஸ்துவினாலும் ஒரு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தில் உங்களை ஆசீர்வத்து உங்களை மேன்மைப்படுத்துவதாக. இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நன்மையினாலும் கர்த்தர் கிருபையினாலும் கிருபை முடி சுற்றி உங்கள் இயக்கங்களெல்லாம் உங்கள் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவாராக. உங்கள் கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறும்படி அனுக்கிறகம் பண்ணுவாராக. உங்களுக்கு பார்ப்பதிலே புத்தாண்டு பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இறக்கமுள்ள அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாய் இருக்கிறவரே, ஜோதியின் பிதாவே, நன்மை ஈவை கொடுக்கிறவரே, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், அனந்த கொடி ஸ்தோத்திரம், ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, அடையாள சிலுவரத்தில் மறைத்து நீர் அப்பா எல்லா ஜனங்களோடும் பேசி முடிச்சுக்கோங்க. எல்லா மக்களுக்கும் ஒரு பிறப்பை உள்ள அச்சேதியோ இந்த புதிய வருஷத்தையும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு மக்களுடைய பேச வரணும்னு சொல்லிக்கோ. ஆண்டவர் பேசுகிற தெய்வமாக இருப்பதற்காக ஆவியானவரே முத்தம் ஸ்தோத்திரம். என்னை மறுத்து நீ பேசு. ஒவ்வொரு இருதயங்களும் இயேசு நாம் திறக்கப்பட்டோம். ஆவியானவர் சபைகளுக்கும் தேசங்களுக்கும் சொல்வதை காதலர்கள் கவனிக்கிறவர். செவிகள் கவனித்திருப்பதா, கண்கள் கவனிப்பதா, வானமத்தில் பொல்லாதாவின் சக்திகள் செயலற்று போவதா, பரிசுத்தானவர் செய்ய நினைக்கிறது தடை செய்ய முடியாது. ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு ஜனங்களை ஆஸ்வதிக்க முடியும் நினைச்சிருக்கேன். எல்லா துதியர் மகிமக்கு இயேசு நாம் சிரிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டா இருப்பதாக. சகல 90:14 இதுமா சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்கள் மத கிருபையால் திருப்தியாக்கும். தேவன் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். கடந்த ஆண்டு பல துன்பங்களை கடந்து வந்தோம், துக்கத்தை கடந்து வந்தோம். உண்மைதான், பல எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை, உண்மைதான். ஆனாலும் வேதத்தில் வசனம் இருக்கிறது. 90:12 கத்த சொல்கிறார், நாங்கள் ஞான கிரதமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தார். கர்த்தாவை திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பேன், உது அடியாருக்காக பரிதவி. அருமையான வார்த்தை. 15 வேதம் சொல்கிறது, தேவரின் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இயேசுவை நாமத்தினால இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. உங்கள் துன்ப கஷ்டம் வேதனைகளாக நீங்கி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும்படி கர்த்தர் அனுக்கிரகங்களை தருவாராக. 16 இதுமாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது, உமது கிரியை இந்த ஊழியக்காரருக்கும் மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. 17 வேதம் சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய ஆண்டவர் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. இந்த வருஷத்தை தேவன் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நாம் துன்பத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, வேதனை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியால் நிரப்புவாராக. அவர் கோபம் நீங்கி அவர் இரக்கங்கள் திருச்சபை மேலும், தேசத்து மேலும், தேசங்கள் மேலும், ஜனங்கள் மேலும் வருவதாக. கர்த்தருக்கு மகிமை நிரப்புவதாக. கொள்ளை நோயினால் நாம் பாதிக்கப்பட்டோம், இந்த ஆண்டு சுகமும் ஆரோக்கியமும் இயேசுவை நாமத்தினாலே வருவதாக. எத்தனை அலைகள் புரண்டு வந்தாலும் தேவனுடைய சுகமளிக்க நதி ஜனங்களுக்குள் பாய்ந்து செல்லும்படி ஆண்டவர் செய்வாராக. இந்த நாளில் ஏசாயா புத்தகம் 60 உள்ள வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டா இருப்பதாக. ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உண்மை உதித்தது. இந்த ஆண்டு தேவன் ஒரு பிரகாசத்தை சபைகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் தேசத்துக்கும் தர விரும்புகிறார். இதோ இருள் பூமியையும் காரியங்கள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். திருச்செய்தி பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பூமியிலே பலவிதமான செய்திகள் துருச்செய்தியில் வந்து கொண்டுதான் இருக்கும், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள், வியாதியின் கோரத்தை கேள்விப்படுவீர்கள், உங்கள் இருதயம் திணற்று போகாதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக, தேவனுக்கு விசுவாசமாயிருக்கும், எனக்கு விசுவாசமாயிருக்கும் என்று சொன்னார். இதோ இருள் பூமியை காரணம் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். இருளறிந்த உலகத்திலே தேவனுடைய மகிமின் வெளிச்சம் நாண்டு பிரகாசித்து ஜனங்களுடைய தூக்கத்தை மாற்றும்.
இயேசு பூமியில் வந்த பொழுது செபுலோன் நப்தலிங்கிற கரையில் இருக்கும் மக்கள் மரண இருளில் இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரு மரண பீதி, மரித்து விடுவோமோ என்று பயம். உங்களுக்கு நல்ல செய்தி, இயேசு மாம்சத்தின் நாட்களிலே மரணத்துக்கு அதிகாரம் சாத்தானை தன் மரத்தினால் அழித்து ஜீவனை கொடுத்தார். மரணத்தின் மேல் ஜெயமெடுத்த இயேசு கிறிஸ்து உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். மரணமும் ஜீவனும் ஒவ்வொருத்த ஜீவனும் அவர் கையில் பிடித்திருக்கிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது, கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. அற்பமான ஆயுசில கத்தை எடுக்க மாட்டார், தெற்காயுசை கத்தை கொடுப்பார். விசுவாசியங்கள் எதை குறித்து இங்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பல செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும், அதை குறித்து இங்கே கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் நாமத்தை உங்களை கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டு திருச்சபை இனி எழுப்பி பிரகாசிக்கும்படி விரும்புகிறார். கர்த்தர் மகிமை, அளவில்லாத மகிமை திருச்சபை மேல இறங்க போகுது. தேவ பிரசனம் அலையலையா ஜனங்களில் வரப்போகுது. தேவ மகிமை காணப்படும் என்று சொல்லுகிறது. மாம்சமான யாவரும் கர்த்தர் மகிமை காணும்படி, மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் தம் மகிமையை எல்லா ஜனங்களும் காணும்படி அனுக்கிரகம் பண்ண போறார். ஒரு தகப்பன் தற்பிள்ளை கண்டிக்கும்படியாக சில வேதனைகள் நடத்தினாலும் அப்படி இருக்காது. அனைத்துக் கொள்கிற தேவன இந்த கார வருஷமாய் இந்த வருஷம் இருப்பதாக, இந்த காயப்பட்ட உங்கள் காயங்களை ஆற்ற நல்ல சமாரியனாக இருந்து ஆற்றுகிறவராக தேற்றுகிறவராக இந்த ஆண்டு காணப்படுகிறார். அவர் திராட்சை ரசம் அவர் எண்ணெயும் உங்களை தேற்றுவதாக, அவர் ரத்தமும் அபிஷேகம் உங்களை தேற்றுவதாக, அவருடைய வார்த்தைகள் நான் உங்களை தேற்றப்படும். கர்த்தர் உங்களை தேற்றுகிற வருஷமாக இருக்கும், உங்கள் கண்ணீரை துடைக்கிற வருஷமாக இருப்பதாக. இயேசு 63 உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இந்த ஆண்டு பெரிய பெரிய உயர்ந்த பகலில் இருக்கிறவர்களையும் ஆண்டு சந்திப்பார், ராஜாக்களையும் சந்திப்பார், அதிபர்களையும் சந்திப்பார். எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவா இருக்கிறவர் அவர்தானே, எல்லா கர்த்தாக்களுக்கும் கர்த்தரா இருக்கிறவர் அவர்தானே. இஸ் அ கிங் ஆஃப் கிங்ஸ், இஸ் அ லார்ட் ஆஃப் லா, இஸ் அ காட் ஆஃப் காட். வானத்து அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. கர்த்தர் ராஜரிகம் அணுகிறார். எல்லா சகல அகில உலகத்தையும் ஆட்சி செய்கிற சர்வ வல்லமன தேவனாக இருக்கிறார், இருக்கின்றவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, இந்த ஆண்டு சுற்றி உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர் எல்லாரும் ஏகமாய்க்கூடி உங்களுக்கு வருகிறார்கள். உன் குமார தூரத்தின் வந்து குமாரத்தின் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். எப்பொழுது அதை கண்டு ஓடி வருவாய், உன் இறுதி மதிசைப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் தரலான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சனி வரும். இந்த ஆண்டு திருச்சபை கத்த கட்டுவார். என் சபையை நான் கட்டுவேன் என்று கர்த்தரே வார்த்தை வருகிறது. கர்த்தர் சபையை கட்டுவார், ஊழியத்தை கட்டி எழுப்புவார், குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், சில பாழாய்ப்போன இடங்களை கட்டி எழுப்புவார். கட்டுமான பணிகளிலும் தம்முடைய கிருபை தந்து சில புதிய கட்டுமான பணிகளை கர்த்தர் அனுத்தரம் செய்து ஆசிரிப்பார். எவைகள் இடிக்கப்பட்டதோ எவைகள் நொறுக்கப்பட்டதோ திரும்பி கட்டி எழுப்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். இயேசு 61:4 அவர் நெடுங்காலமாய் பாளைய கடந்தலை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாளையங்களை புதிதாக கட்டுவார்கள். இந்த ஆண்டு ஒரு புதிய கன்ஸ்ட்ரக்ஷன், புதிய ப்ராஜெக்ட், புதிய திட்டங்கள் வரும். பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது அல்லது பழைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது, வேலை இழந்து விட்டேன் நினைக்கிறவர்களுக்கு புதிய கதவை கர்த்தர் திறந்து கொடுப்பார். புதிய ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் திறக்கப்படும். தேவன் கைவிடவே மாட்டார். அப்போ மேல் மனதுக்கமாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதர சௌரியே, தேவன மகிமை இந்த ஆண்டு பலமாய் சபைகளுக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் இறங்கும். எல்லா தேவ ஜனங்களையும் ஒன்று சேர்க்கிற ஆண்டாகவும் இருக்கும். இது சக ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமாக இருக்கிறது. தேவ ஆவியின் அன்பு தேவ ஆவியை ஊற்றப்படும் போது ஆகும். உன்னத்தின் ஆவி ஊற்றப்படும் போது அப்படி ஆகும். பலத்தினால் ஆகாத காரியம், பராக்கத்தின் ஆகாத காரியம் பரிசுத்தான் ஆகும். ஆகவே பரிசுத்தான் அளவில்லாத அபிஷேக மழையினாலே சகோதரர்கள் இணைக்கப்படுவார்கள். ஜெப தூபம் ஜெபம் அதிகமாக எழும்படி கத்த செய்வார். ஜெப மேகங்கள் மாசமான மழையை கொடுக்கும்படி கத்த அனுக்கிறது பண்ணுவாராக. இந்த ஆண்டு தேவ ஆவியானவர் தன் மகிமையை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். 7 கேதாரை ஆண்டுகள் எல்லாம் முன்னெடுத்து சேர்க்கப்படும். நபயோத்தின் கடாக்களை சேவித்து அலங்கரிக்கப்பட்டதாக என் பழியும் எழுதுகிறோம். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எது மகிமையின் ஆலயம்? மேலும் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களை வாசமாக இருக்கிறார் அறியா இருக்கிறீர்களா? 1 Cor 3:16 படி நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆண்டு தேவ ஆலயங்கள் மேல் தேவனுடைய மகிமை இறங்கி ஆலயத்தை மகிமை ஏற்படுத்துவார். இந்த ஆண்டு அவர் பரிசுத்த ஸ்தானத்தை பாதபீடத்தை
மகிழ்படுத்துறாண்டாக இருக்கும். கத்த அநேக ஜபத்தொபங்கள் தாண்டு அதிகமாக எழுமோ, உபவாசம் எழுமோ, துதிகள் எழுமோ, இறைவனை போற்றி பாடுகிற பாடல்கள் எழுமோ, புதிய பாடலை சபைக்கு தருவான். என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு அவர் சொல்கிறார். இந்த ஆண்டு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தந்து கொள்ள போல அதிகமாக இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவரோடு பேசி அவரை துதித்து ஜபிக்கிற மக்களுக்கு ஆசமான ஆண்டுதான். அவர் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துகிற மக்களை கத்திர ஆசிரிப்பார், தன் உயிர்த்தர பலமையான நிரப்புவார். கத்திர மகிமைப்படுவதாக மரியாள் இயேசு இயேசுவின் பாதத்தை அமர்ந்து அவர் வார்த்தை கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த ஆண்டு ஜபமும் வேத வசத்தின் வெளிச்சமும் ஜனங்களுக்குள் கடந்து போகும். கத்திர கிருபை செய்வார், வார்த்தையில் கடந்து போகும். வசனத்தை பிரசித்த பண்ண கூட்டம் அதிகமாக இருக்கும். தேவன வசனம் அதிகமாய் பிரசித்தப்படுத்தப்படும். கத்திர மயம் நிற்பதாக. உன்னை ஒடிக்கிறவர் பிள்ளைகள் குடிந்து உன்னது வந்து உன்னை அசட்டை பண்ண யாவரும் காலத்து பணிந்து உன்னை கத்திர நகரம் என்றும் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தர் சீயோன் சொல்வார்கள். எவ்வளவு ஒடுக்கப்பட்டீர்களோ நொறுக்கப்பட்டீர்களோ இந்த ஆண்டு உங்கள் காகிதத்தை இயேசு கட்ட விரும்புகிறார். நிச்சயமாக கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனையை மாற்றுவார். துன்பப்பட்ட நாட்களை துன்பப்பட ஒரு நாட்கள் உண்டு, துக்கப்பட ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. வேதனை இருக்கிறதே வியாதிப்பட்ட நீங்களை சுகமாக்குற காலமாக இது மாறுவதாக இந்த ஆண்டு. இந்த வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, நோய்கள் நீங்குவதாக, நோய் நொடி இல்லாமல் எல்லா ஜனங்களும் வாழ இயேசு அனுக்கிரகம் பண்ணுவாராக. அதற்காகத்தானே சிலுவையில் இயேசு மரித்தா, அதற்காக இயேசு பாவத்தை சுமந்தா, அதற்காக நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற 8:17 பெலனத்தை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்திய 3:13 சாபத்தை சுமந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. 2:8 தரித்திரத்தை சுமந்தார், தரித்திரத்தின் வறுமையெல்லாம் சுமந்தார் இயேசு. சிலுவையின் தான் பட்ட பாடல் நினைத்து மனம் இறங்கி மறுபடியும் நம் மக்களை கண்ணோக்கி பார்ப்பார், எல்லாருக்கும் வேலையை கொடுப்பார், உங்களோட கண்ணீரை மாற்றிவிட அற்புதம் செய்வான், புதிய புதிய பாதை உங்களுக்கு தரப்பான். பழைய வழி அடைக்கப்பட்டு விட்டது என்று கலங்காதீர்கள், புதிய பாதை தேவன் திறப்பான். வனாந்தரமாக இருக்கிறேன் கலங்காதீர்கள், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்ற தேவனால் முடியும். ஆகார் என்ற அன்பு சௌரிக்கு வனாந்தரமான வாழ்க்கை இருந்தது. அப்படி ஒருவேளை கடன் பாருங்கள், நெருக்கங்கள் போற காணப்படலாம், தேவன் அடைப்பதற்கு புதிய வழியை திறந்து நிச்சயமாக தருவார். தானியல் 4:17 உன்னதமானவர் மனுஷனோட ராஜ்யத்திலே இந்த ஆண்டு அவருடைய ஆளுகை இருக்கும், தமக்கு சித்தமானவனே ஆட்சி செய்ய வைப்பார். ராஜ்யங்களுக்குள் உலக ராஜ்யங்களுக்குள்ளும் தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் சித்தமானவர்கள் ஆளுகை செய்யும்படி கர்த்தரானத்தனம் பண்ணுவார். தேசத்தில் காணப்படுகிற தேசத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், இனி கொடுமை உன் தேசத்திலும் உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்படாதபடி கர்த்தர் முதல் ரட்சிப்பாகவும் ஒரு வாக்கு துதின்னு சொல்லுவாராக. இந்த ஆண்டு துதி எங்கேயும் பெருகட்டும், நம்ம தேவனை துதிப்போம், சோத்தரிப்போம், அதனால் எல்லா ஜனங்களும் நன்மை பெற்றுக் கொள்ளட்டும், தேசத்திற்கு நாசங்கள் நீங்கட்டும், வியாதிகள் கொடுமைகள் நீங்கட்டும், வறுமைகள் தரத்தங்கள் நீங்கட்டும், வயலினங்கள் செழிக்கட்டும், விவசாயம் செழிக்கட்டும், மக்கள் வறுமை நீங்கட்டும். நாம் அதுக்காக ஜெபிக்கப் போகிறோம். இந்த தேசத்தில் கடமையான எவ்வளோ துன்பப்பட்டமோ அந்த அதுக்கு பதிலாக கர்த்தர் அனுக்கரம் பண்ணுகிற ஆண்டாக இருக்கும்னு நாம் விசுவாசிப்போம். நாம் விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்போம். நீங்கள் நானும் தேவனை விசுவாசிப்பதுவர அவர் வழி இல்லை, நிச்சயமாக வழியை தந்து கொடுப்பார். இனி சூரியன் பிறகு பகலில் வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தை அவனுக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நெத்தி வெளிச்சமாக இருப்பார், உன் தேவனும் மகிமையாக இருப்பார். அப்படியாக அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு தேவனே வெளிச்சமாய் மாறுவார். உங்கள் வெளிச்ச இருள் மாறும், உங்கள் கவலை மாறும், ஒரு அற்புத வழி திறக்கப்படும். ஏசாயா 61 ஒரு வசம் இருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியின் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களை சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குகிறவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டு விடுதலையும் கட்டுவனுக்கு கட்டணத்தை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் வருஷமாக இந்த வருஷம் இருப்பதாக, உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாராக, சீருடைய துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவாராக, அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பாராக, துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை அழுத்தியும் ஒடுங்கின ஆதிக்கு பதிலாக துதின் உடையை கர்த்தர் கொடுக்கும்படி அவரை அனுப்பினார். அவர் கர்த்தர் தம் மகிமைக்கு நாட்டின் நீதி பிரச்சனை. அப்படியாக இந்த வருஷம் எல்லாம் ஒரு மாற்றம், ஒரு நல்ல மாற்றங்களை தேவன் அருள் செய்ய விரும்புகிறார். நாம் விசுவாசிப்போம். அடுத்து சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான் கத்தராய் நான் ஏற்ற காலத்தில் மாடுப்பேன் சொன்னார். எவ்வளவாய் நொடுக்கப்பட்டீர்களோ, எவ்வளவு நொறுக்கப்பட்டீர்களோ, இல்லை 1000 பெருக கத்த செய்வார்கள். உங்கள் தொழில்கள் பெருகட்டும், உங்கள் வாழ்க்கை வளமாக மாறட்டும், தொழில் மூடப்பட்ட தொழிற்சாலைகள் திறக்கப்படட்டும், புதிய புதிய தொழில்கள் வரட்டும், புதிய புதிய நன்மையின் கதவுகளும் ஆசீர்வாதின் கதவுகளும் வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி
வேலை படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராங்க. பேசுமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவு, கர்த்தர் பெரிய கரம் செய்வார். எவ்வளோ வாய் நம்ம நொடுக்கப்பட்டோம், எவ்வளோ உடைக்கப்பட்டோம், கடைசியாக ஒரு வாசனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆக இரண்டாம் அதிகாரத்தில் 4:5 ஆசுவாசம் ஜெபமானுவோம். ஆனால் சிறுபாப்பிலே திடங்கொள், கர்த்தர் சொல்லுகிறார், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதானாசனை திடங்கொள், தேசத்தை எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடங்கொள்ளுங்கள். ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், தைரியப்படுங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் உதவி செய்வார், இறைவன் உங்களுக்கு அனுக்கணும் பண்ணுவார், இதை கேட்டுக்கொண்டு உங்கள் கண்ணீரை மாற்றுவார். திடன் கொள்ளுங்கள், தைரியமாங்க, தைரியப்படுங்க, எதை கொடுத்து கலங்காதீங்க, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இறைவன் உங்களுக்கு அனுக்கணும் பண்ணுவார். ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேலையிலையும் கர்த்தர் சொல்லுகிறார். இலையத்தில் புறப்படுகிற போது நான் உங்களோட உடம்பிடிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள், பரிசுத்தான அளவில்லாத அபிஷேகத்தை பார்க்கும், அங்கே பயப்பட தேவையில்லை. சேலையில் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளை அசைய பண்ணுவேன். இந்த ஆண்டு அசைவுகள் ஏற்படும், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேலை கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சேலை கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேலை கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளத்தை சமாதியை கட்டிடுவேன் என்று சேலை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆகவே திருச்சபை மூலமாக தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் விடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் நல்ல செய்தி, ஜனங்களுடைய கவலையை மாற்ற, பயத்தை மாற்ற, கலக்கத்தை மாற்ற, நோயின் கொடுமையினால் பாதிக்கப்பட்ட மனங்கசத்து மக்களை தைரியப்படுத்த, ஆண்டோட கிருவையும் ஆண்டோட இரக்கமும் தேசத்து மேல் வருவதாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். இந்த ஆண்டு தேவன் நமக்கு எல்லா துன்பத்தையும் மாற்றி நன்மையினாலும் கிருவினால் முடிச்சுட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் மனவிருப்பெல்லாம் நிறைவேற்றட்டும். நாம் நன்மை எதிர்பார்ப்போம், தேவன் நன்மையின் தேவனை தான் இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, கர்த்தர் அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுங்க, எல்லாம் தீமைக்கல்ல, எல்லாம் நன்மையாக முடிவு கற்றுக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம், ஆண்டு விசுவாசிப்போம், அதிகமாக இந்த ஆண்டு ஜெபம் பண்ணுவோம், அதிகமாக துதிப்போம், இந்திய தேசத்துக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், ஆளுகிற மக்களை அதிகமாக ஆசீர்வதிப்போம், பட்டணங்களை ஆசீர்வதிப்போம், கிராமங்களை ஆசீர்வதிப்போம். அப்படி எல்லா இடங்களிலும் நாம் சொல்கிற ஆசீர்வாதம் வல்லமையானது சுவாபங்களை நீக்கி போடுகிற வல்லமையாக மாறும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதன் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார். ஒரு ஆசீர்வாதம் வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொண்டு சுவாபங்களை நீக்கவும் இருளை நீக்கவும் வல்லமை உண்டு. ஆகவே பயப்படாதீர்கள், சந்தோஷமாக இருங்கள், ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி கர்த்தர் தான் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நம்ம எல்லாம் ஒருமித்து நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இறக்கமில்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நான் இன்று முதல் ஆசிரிப்பேன்னு சொன்னாண்டு. இந்த வருஷத்தில் 2021 அன்றுவரை இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஆசிரியம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியம், ஒவ்வொரு வீட்டு அப்பத்தையும் தண்ணியும் ஆசிரியம். தகப்பனே, நீங்கள் கொடுத்த அதிகாரத்து முடியும், அபிஷேகத்து முடியும் அன்றுவரை ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதிக்கிறான்ப்பா. துன்பத்தை கண்ட வருஷங்கள், கண்ணீரை கண்ட வருஷங்கள், வேதனையை கண்ட வருஷங்கள், அவமானத்தை கண்ட வருஷங்களை மாற்றி என் தேவனை ஒரு மாற்றத்தை தருகிற வருஷமாக மாறட்டும். நல்ல மாற்றங்கள் இயேசுவை நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. தகப்பனே, வேலையாருக்கு வேலையை கொடுப்பீராக ஐயா. அன்று தகப்பனே, வேலையை ப்ரொமோஷன் வேலை ப்ரொமோஷன் கொடுப்பீராக. வெளி தேசத்தில் வந்து வேலையில்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிற மக்களுக்கு புதிய வழிகளை திறந்து கொடுக்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். தகப்பனே, வியாதிப்பட்ட மக்களுக்கு வியாதியில் சுகந்தார். இந்த ஆண்டு எந்த குலநோயாக இருந்தாலும் இயேசுவின் சுகமளிக்கிற தழும்பின் வல்லமையானது ஆண்டவரே, கிராமங்களிலும் பட்டங்களிலும் வெளிப்பட முடியாத செபிக்கிறோம். ஆணிகள் துளைக்கப்பட்ட இயேசுவின் தழும்பின் கரம் மக்களை சுகமாக்குவதாக, நம்முடைய ஆணிகள் துளைக்கப்பட்ட கரம் கண்ணீரை துடைப்பதாக, என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கிக் கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்க, அவர்கள் புதிய அற்புத வழியை திறந்து கொடுக்கிறார். அவன் அப்பத்தையும் தன்னையும் ஆசீர்வதிக்கிறார். வாதை விலக்கி கொடுவேன்னு சொன்னார். அப்படியா கண்ணீரை துடையுசா, நீங்கள் கல்வாறு ரத்தம் சிந்தினீங்களே, சீவனை கொடுத்தீங்களே, அதை நினைத்து பார். எல்லா தரித்திர வல்லமைகள் தேசம் நீங்கி போகட்டும், தொழில் வளம் உண்டாகட்டும், ஆண்டவரே கர்த்தாவே மழை நல்ல மழை கிடைக்கட்டும், குளங்கள் ஆறுகள் நிரம்பி இருக்கட்டும், தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாத மழை மாலைகள் பெய்யட்டும். என் தகப்பனே, யாதிலிருக்கு ஒவ்வொரு பட்டங்களும் கிராமங்களையும் எங்கள் தமிழ் தமிழகம் இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் ஆளுகிற மக்களை ஆசீர்வதித்துள்ளோம், தீர்க்காயசை கொடும், எல்லா மக்களுக்கும் தீர்க்காயசை கொடும் சுவாமி, யாரும் அற்ப வகையில் எடுத்துக்கொள்ளாத மாண்டுவன் தகப்பனே, அனுக்கிரகம் பண்ணவன் தெரிஞ்சுக்கிறோம். அந்த திருச்ச போதல் ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி, எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதி,
எல்லா ஜனங்கள் மனக்கு ஒரு மனந்திரவல் உண்டாகட்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான இறைவனுக்கு பயப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ அனுக்கிரகம் பண்ணும். வாலிபர்கள் வாலிபர் தனக்கிலே ஆசீர்வதியும், சிறுபிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவரை ஆசீர்வதியும். அன்றைய புயாதி போராடி கொண்டு அந்த வேலை மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். சுகமளிக்க வல்லமை எங்க இறங்கட்டும் ஆவியானவர். எந்த வியாதி இருந்தால் நீங்கட்டும் இயேசுவை நாமந்தார். அற்புதங்கள் நடக்கட்டும், அவன் தெற்காயசோடு இருக்கட்டும். அப்படியாக தேசத்தையா தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு, கத்தர் பெரிய காலம் செய்வார்னு சொல்லி தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், அகில உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். அமெரிக்க எல்லா தேசங்களையும் இருக்க பயங்களை நீக்கி மக்கள் அன்றாட கடமை செய்ய அவர் உதவி செய்ய முடியும். அப்படின்னு சொல்லணும், கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும், காரணம் இரக்கத்தை காண்பியும் என்று பாத்துல விழுகிறோம். இயேசுவை நாமது எல்லா உலகங்களையும் ஆசீர்வதி, எல்லா தேவதாசலையும் ஆசீர்வதி, அப்படி ஆசிரிக்கும் என்று சொல்லி எல்லா துதிகன மகிமக்கு சொல்லும். சபையை எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை மேல் அமர்ந்திருக்கிறது, மேல் வந்திருக்கிறது, கர்த்தர் மகிமினால் நிரப்பப்பட்டிருக்க, மகிமை நிரம்பி வழியட்டும், தேசமெல்லாம் ஒரு சுபிட்சம் உண்டாகட்டும். அப்பா நீங்கள் பொருள் எங்கள் தேசத்துக்கு பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். அப்பா அப்படி செய்ய வேண்டும்னு நான் கெஞ்சி வந்தடக்கும். எல்லா கம்பெனிகளையும் வருமானங்களையும் ஆசீர்வதியும், தொழில் அவங்க கொடுக்கத்தக்கதாக முதலாளிகளே ஆசீர்வதி, தொழிலாளி ஆசீர்வதி. இயேசு பாத்திலே பொறுப்பாத்திலே விழுந்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். தாசுடைய